மணிக்கு என்ன வரல
ஆட்டா மேல காட்டுங்கப்பா. என்னால எப்படிமா முடியும்? முடியும்பா, நீங்க முயற்சி செஞ்சு பாருங்கப்பா. ஏண்டி இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? வெண்ணிய தாத்த அவரால முடியுமா? ஏமா முடியாது. அப்பா ஆட்டா மேல நம்பிக்கை வச்சு செஞ்சா நிச்சயமா முடியும். அங்கையர் கண்ணீர் மீனாட்சி அழகு இதழில் சேனா
கண்கள் தீரங்கள் மானாட்சி, காதினி எல்லாம் யாராட்சி, கண்கள் தீரங்கள் மானாட்சி, காதினி எல்லாம் யாராட்சி. பச்சை மணி பூங்கொடியா Thank you.
நாம இன்னும் சின்ன குழந்தை இல்ல, பெரியவங்களாயிட்டோம். அதனால இனிமே நீங்க சின்ன பசங்களோட விளையாட போக கூடாது. என்ன புரியுதா? காத்தாடி சின்ன பிள்ளையாவே இருக்க. முட்டகண்ணா முட்டைய திருடிட்டு போன இங்கே ஆம்லெட் போடுற. சத்தியமும் உண்மையை சொல்லிடுறேன், ரோட்டு மேல இந்த முட்டை கிடந்துச்சு, நான் எடுத்துக்கிட்டு தாங்க வந்தேன். என் கோழி நாலு பேருக்கு எடுத்தாப்புல ரோட்ல முட்டையிடும், அது ரொம்ப வெக்கப்படும் தெரியுமா? அப்ப தினைக்கும் கோழி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் தான் முட்டை போட வைக்கிறீங்களா? பாதிகளை ஏன்டா அவனை போட்டு இப்படி அடிக்கிறேன்? அவன் என்ன உங்க வாட்டுல நகைநட்டை ஏதாவது திருடி விட்டானா, இல்ல உங்க வாத்துக்காரி கைய புடிச்சு ஊத்து விட்டானா? எல்லாம் கேளுங்க சாமி. கேவலம் ரோட்ல கிடந்த முட்டை, அத திருடிட்டான். திருடலைங்க, எடுத்துக்கிட்டு தாங்க வந்த. அபிஷ்டம் தள்ளிப்படுறான், துருபாடு அடிக்கிறது இல்லையோ. பாவம் முட்டைய திருடினதுக்காக இப்படி ரதகஜ துரோகபதாதிகளோட வந்து அவனை இப்படி துவம்சம் பண்றே, அக்கரம்டா அநியாயம்டா. பெருமாள் கண்ண குத்தி போடுவார். அப்படி சொல்லுங்க சாமி, நல்ல நாக்க புரியிட்டு சாமத்தை மூதேவிங்க. தப்புக்கேத்த தண்டனை கொடுக்கறதுதான் நியாயம். லோகத்துல அவாவா பஞ்சமா பாதங்களை பண்ணிட்டு அலைஞ்சின்னு இருக்க, இவன் அஞ்சு வரலால திருடித்தான் முட்டைய. அவ்வளவுதான கண்ணா? டேய் அருவா கண்ணா, வேணா ஒண்ணு செய்யலாண்டா கண்ணா, இவன் அஞ்சு வரையும் ஒடிச்சு அனுப்பிச்சு, அப்புறம் திருடவும் மாட்டான், பையனும் தெரிஞ்சிருவான். பரட்டு மாடாந்தி போயிடும். சாமி சொல்லு சரியா போச்சு. எதுக்கு மோதிரம் போடப்படியா? இல்ல அஞ்சு விரலுக்கு எலுமிச்சவனம் குத்தி அடியோடு சிவப்படுறேன். பாவி பசங்களா, கல்யாணம் இல்லாம செஞ்சுக்கிட்டா அப்புறம் எதுக்கும் உபயோகம் இல்லாம போயிடும்டா. அதுவும் கேக்குது இல்ல, சொல்லுங்க வேண்டாம். இப்போ ஆகுது, எல்லாரும் சேர்ந்துகிட்டு வெட்ட பாக்குறீங்களே, என்ன காரணம்? தனிய கலந்து விடும், திருட்டு பயலுக்கு பறந்து பேச பறந்து கடிக்கு வந்துட்டியா? இவர் கையில இருக்கிறது ஓட்டு முட்டைதான்னு எப்படி சொல்ற? எங்க வீட்டுல அஞ்சு கோழி இருக்குது, இன்னைக்கு அஞ்சு முட்டையிடும், இன்னைக்கு நாலு முட்டை தான் இருந்தது. அந்த வழியா வந்த பஞ்சப்பைய அஞ்சாவது முட்டை திருடிட்டான். சத்தியமா நான் திருடல வள்ளி. இப்ப நான் கேக்குறேன் பதில் சொல்லியா. வழக்கமா எங்க வீட்டு கோழி முட்டை போடுற இடத்துல இன்னைக்கு முட்டையே காணும், இதுதான் அதுன்னு நான் சொல்றேன், நீ ஒத்துக்குவியா? என்ன என் முறைக்கிற வள்ளி சொல்லு சாரதா? எல்லாம் இப்ப ஆமாம் போடுங்க. இந்த புறம்போக்கு சொல்லிச்சேன்னு எல்லாரும் வேலை வெட்டி விட்டுட்டு இங்க வந்து நிக்கிறீங்களே, வேடிக்கைய பாக்குறீங்க? போங்க ஐயா, போய் அவங்க உங்க வேலைய பாருங்க. என்ன திரும்பி பார்க்காம போ, நான் வர்றேன். மூதேவி இத தீட்டாத, இத தீட்டுங்க. ஏதோ நமக்கு ஒரு முட்டை லாபம். முட்டை எப்படி கருங்கல்லாச்சு? அரை கேட்டுக் கொள்ளுங்கடா, நெஞ்சில் போட்டுக் கொள்ளுங்கடா, பதில் நீங்க சொல்லுங்கடா. நெஞ்சில் போட்டுக் கொள்ளுங்கடா, பதில் நீங்க சொல்லுங்கடா. இந்த உலகம் எப்படி உருண்ட, இதில் கடவுள் எப்படி உடந்த? இந்த உலகம் எப்படி உருண்ட, இதில் கடவுள் எப்படி உடந்த? சொல்லிவிட்டோம் நூறு மாத்துடா. இந்த உலகம் எப்படி உருண்ட, இதில் கடவுள் எப்படி உடந்த? சொல்லிவிட்டோம் நூறு மாத்துடா. கேட்டுக் கொள்ளுங்கடா, நெஞ்சு போட்டுக் கொள்ளுங்கடா, பதில் நீங்க சொல்லுங்கடா. ஒரு கேள்வி அத
கேட்டு கொள்ளுங்கடா, நீங்க போட்டு கொள்ளுங்கடா, பதில் நீங்க சொல்லுங்கடா. ஒரு கேள்வி, ஒரு கேள்வி, அதை கேட்டு கொள்ளுங்கடா, நெஞ்சில் போட்டு கொள்ளுங்கடா, பதில் நீங்க சொல்லுங்கடா. ஏன்
உள்ள எங்கிட்டு நேரம் கதா பாரு. உள்ள வேலை செஞ்சிட்டு இருந்தேனா அது கூட்டது காதல விடலப்பா. யாரு இந்த பையன்? மட்டும் வேலை செய்ய வண்டி வரும் சர்த்தானா? எதுக்கு எடுத்தாலும் தலைய தலைய ஆட்டுறோம். சொந்த ஒரு தஞ்சாவூர அது இல்லப்பா, அவ்வளவு ஒடுக்கம் அடக்கம். இது கடைசி வரைக்கும் இருக்கணும். ஏண்டா மாசம் மாசம் நின்னுகிட்டு வேற ஆரம்பிடா. இந்த வரலே இங்கிட்டு இருக்கிற நெல் மூட்டை ஒவ்வொன்னா தூக்கி அங்கிட்டு அடிக்கிட்டு நிறைய நல்லா சுத்தமா கூட்டிட்டு மறுபடியும் அங்கிட்டு இருக்கிற மூட்டையெல்லாம் தூக்கி இங்கிட்டே அடிக்க. நீ பார்த்து வாடா. உனக்கு மரிசா இருக்கும்.
பக்கத்து ஒரு வேலைப்ப பொண்ணு பாக்கியம், பாவம் கல்யாணம் கூட அவல. பாட்டியாடி இந்த கூத்த, பாவம் வாயு வயிறுமெல்லாம் இருக்கா, எந்த பாதி கெடுத்து தொலைச்சானோ அவன் தலையில இடி விழ. மானத்து கஞ்சி உயிரையே விட்டுட்டான். பைத்தியக்கார பொண்ணு கோழ, இந்த கதிக்கு ஆளாக்கினதை தேடி பிடிச்சு தீர்த்து கட்டாமே இவ போய் உயிரை விட்டுட்டாளே. இப்ப மட்டும் அவன் யாருன்னு தெரிஞ்சா அவன் குடலை உருவி எடுத்து மாலையா போட்டுக்க. முதலாளி, இன்னும் அஞ்சு நிமிஷம் நாம இங்க நின்னோம்னா கண்டதமா வெட்டி நம்ம ரெண்டு பேரும் கசாப்பு கடைக்கு அமைச்சிடுவானுவ. போங்க. ஐயோ, சிக்கிக்கிட்டது சிக்கலான கேஸ் ஆச்சுங்களே. யாருடா அவன்? பேர் மங்க, நெருங்கினா வேங்க, குதறி குடலை உருவிடுவான். அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த வேங்க எப்படியாவது வெள்ளாடாக்கி நீ தாண்டா என் பசி தீர்க்கணும். என்ன வரையறீங்களா? இடையில மிதிப்பட்டு நான் பிரியாணி ஆகணுமா? நேர ஆளை பாருங்க. டேய் 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 முருகா முருகா, நீ ராஜா இல்ல, என் கண்ணு இல்ல. என்னங்க இது? புதுவரத்துல அசிங்கம் பண்ணிக்கிட்டு நம்ம ரெண்டு பேரும் எப்படி பார்த்தா யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்களா? தவிர எனக்கு வேற யாருடா இருக்கா? அதுவும் சரிதான், ஆனா ரொம்ப செலவாகுங்களே. செலவா? என்னடா ஆகும்? என்ன ஆயிட போகுது? பெருசா ஒரு சில்லறையா ஒரு 5000. 5000? வேறனா விடுங்க, கண்ணி தண்ணிலயே கடந்துட்டு போகுது. சும்மா கிடந்து அலையாதீங்க. கேஷ் ரெடினா அந்த கண்ணி ரெடி. நோ ரெடி, நாட் டபுள் ரெடி. கவலைப்படாதீங்க, காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறோம். கிழிச்சுங்கடா, போன தடவை என்ன செஞ்சீங்க? கிளியூர் கண்ணமாவ கொண்டாங்கடான்னா கண்ணன் ஒரு கிளியம்மான ஒரு கோரத்தை கொண்டாந்து நிறுத்தினீங்க. ஏதோ அடுத்த ராத்திரி ஆச்சேன்னு ஐயா கிட்ட அட்ஜஸ்ட் பண்ண வச்சேன். இந்த தடவை அப்படியே நடக்காதுங்க. ஆமாங்க, வாயில காட்டாத, வேலையில காட்டு. ஐயா இது இல்ல அதுல அப்படி வர்றான். உங்க குணம் எனக்கு நல்லா தெரியும். கெட்டாலும் ஒரு கொள்கையோட கெடுறவரை நீங்க, அதனால
என்னடா சொல்ற, ஒருத்தர் குடிச்ச கிளாஸ பத்து தடவை கழுவினாலும் அதுல டீ கூட குடிக்காது. நீங்க ஒருத்தரோட சம்பந்தம் வச்சிருக்கிற பொண்ணோட முதலாளி, இதோ படுத்து கிடக்கிறாளே இந்த புள்ளி, இந்த வள்ளி லேசுப்பட்டவை இல்ல, மாதிரி இருந்துகிட்டு ஊரையே வித்துடுவா. படிதாண்டா பத்தினி மாதிரி இருந்து நடிப்பா. அயோக்கிய பயல வெறும் பயமோட, அயோக்கிய பயல காலி பயல உனக்கு எவன்டா முருகன்னு பேர வச்சா. நீ கம்ச துரியோதன, என் மகளை கடித்த ராவண கம்மியா ஜில்பா, அனாவசியமா சத்தம் போட்ட மொத்தமா பறி போயிடும். ஜோக்கர் போராளி, இவளுக்கும் சோடா கடை சுப்பையாவுக்கும் நாலு மாசமா கனெக்ஷன் இருக்குங்கிற விஷயம் இப்ப எனக்கு மட்டும்தான் தெரியும். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஊரே நாரிடும். ஏன்னா இப்ப இவளுக்கு மூணு மாசம் கர்ப்பம். அடப்பாவி, நீ உருப்படுவியா? நல்லா இருப்பியா? நீ நல்லா இருந்தா போதுமா, அத்தோட நிறுத்திக்க. அப்படின்னா தரம் கெட்டவளா இவ? ஏய் கட்ட வச்சு விடுங்கடா. அதை செய்யப்பா. சும்மா அவுத்துருங்கடா கயத்த. இன்னைக்கு ராத்திரி வேஸ்டா போச்சு. கவலைப்படாதீங்க முதலாளி, நீங்க ஒரு வண்டு, எத்தனையோ பூக்கள் உண்டு, இவள் போனால் இன்னொருத்தி. சரி சரி, சீக்கிரம் ஏதாவது ஏற்பாடு பண்ணு. முதலாளி, ஒரு பெரிய ஆபத்து விலகிடுச்சு, நீங்க நல்லா இருக்கணும். அப்ப நான் வரேன், கையோட கொண்டு வரேன், கம்பத்துல சாஞ்சு காத்துக்கிட்டே இருங்க, வரேன். சீக்கிரம் வாடா. பள்ளி 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 உழப்பிடாதீங்க,
தனியா மாட்டட்டும், கச்சேரிய வச்சுக்கலாம். வாங்க போலாம், வாங்க வாங்க. பைந்தாங்குழி பசுக்கு ஓடி போயிட்டாங்க. எங்க வந்த? சொல்லிட்டு போறேன், போயிட்டு வா. சரி, முஞ்ச பாரு குரங்கு பசங்க. யாரு? இட்லி கடை பரந்தாமனோட பொண்ணா? அதை இவன் கல்யாணம் பண்ணிக்கிற போறானா? அது என்னமோ தெரியலங்க. இந்த விஷயத்துல சின்ன வராணி ஒத்த கால ஊனி நிக்கிறாரு. அவர் ஏன் ஊனினாருன்னா எனக்கும் புரியல. ஏய் யாரா, போட சுள்ளி ஆத்துல போய் மாய கொப்பளிச்சு தொலை. கட்டி தண்ணிய நிறுத்தி விட்டாங்க, உழாயிலதான் கொப்பளிக்கணும். ஆமாப்பா, கல்யாணம் சொன்னா அதுக்கு ஒரு அந்தஸ்து கவரம் இதெல்லாம் வேண்டாமா? அதெல்லாம் விட்டுட்டு எந்த அந்தஸ்து நான் விடல. கல்யாணம் நடந்த போறோம், அந்தஸ்து தானா வந்துடுது. என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இந்த கல்யாணம் நடந்தாகணும். கல்யாணம்னு நடந்தா அந்த பொண்ணோட தான். பரந்தாமன் வணக்கம். வரணும் வரணும். முகத்துல ஒரு கரையை கட்டிடுச்சு. நீங்க எல்லாம் இந்த வீட்டை தேடி வர்றது அபூர்வ விஷயம் வச்ச. இன்னைக்கு மழைதான் கொட்ட போகுது. தலைக்கு மேல ஒரு அண்டா வச்சுக்கிட்டு அப்படியே நில்லும். பணமழையே கொட்ட போகுதுங்க. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. பணம்ன உடனே ஒண்ணும் புரியாத. எல்லாம் நல்ல சமாச்சாரம் தான். அப்படியா? பண்ணையார் உங்களை கையோட கூட்டிட்டு வர சொன்னதாக என் அண்ணனே சொல்லிச்சு. என்ன பரந்தாமன், வீடு கோட்ட மாதிரி இருக்குது. நம்ம வீடு தானே? ஆமா. அம்மா யாரு? நம்ம சம்சாரம் தானே? என் சம்சாரம் இருக்கட்டும். ஆமா, என்ன விஷயமா வந்தீர்? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க நேரா அங்க வாங்க. பண்ணையாரே எல்லாத்தையும் விலாவரியா சொல்வார். பார்த்து பார்த்து படி ஐயா. ஐயாவை கூட்டியா வந்திருக்கிறேன். நமஸ்காரம். உங்க பாரும் ஐயா, பரந்தாமனாரே சௌக்கியமா இருக்கா? அவருக்கு என்னங்க குறைச்சல், புஷ்டியா தான் இருக்கிறாரு. உட்கார. அட உட்காரும் ஐயா. அட பொருகா, என்னடா நீ இங்க வந்திருக்க? உங்க அண்ணன் கண்ணா இறங்குறா? திருத்தணி போயிருக்கு. பகவானே, திருத்தணிக்கு போய் உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கானா? ஆமாங்க. சரி, இனி அவனோட வேலை பொறுப்பு எல்லாமே நீதான். எல்லாமே அத்தனைக்கு நீதான்டா இனிமே. சரிங்க, புத்திசாலித்தாமத்துக்க போ. சரி, புத்திசாலித்தனமா? ஆமா, இட்லி வாரம் எல்லாம் எப்படி நடக்குது? ஏதோ மீனாட்சி அம்மாவால நல்லாவே நடக்குதுங்க. அப்படியே நடக்கட்டும். ஆமா, ஓய் உனக்கு ஒரு பொண்ணு இருக்காடா? ஆமாங்க, அவ பேரு மங்க. அழகான பேரு. என் பையன் விஸ்வம் இருக்கானே, உம்ம பொண்ணத்தான் கட்டிக்கணும்னு ஒத்த கால நிக்கிறான். உம்ம விருப்பம். ஐயா, நீங்க என்ன சொல்றீங்க? உம்ம பொண்ணு மங்கைய என் பையன் விஸ்வத்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு நான் முடிவுக்கு வந்துட்டேன். உங்க நோக்கம் எப்படி? பண்ண வீட்டோடு இந்த பரந்தாமனுக்கு சம்பந்தமா? ஏயா கூடாது. கல்யாணங்கிறது நீரும் நானும் பார்த்து முடிவு பண்றதா என்ன? இல்லையே, ஆண்டவன் பார்த்து யார் யாருக்கு எங்கெங்க என்ன முடிச்சு போட்டிருக்கானோ அதுதானே யா நடக்கும். தாயே மீனாட்சி, உன் சித்தம் எதுவோ அப்படியே நடக்கட்டும். ஐயா ரொம்ப சந்தோஷமுங்க. நீங்க பார்த்து செய்யற இந்த காரியத்துக்கு நான் மறுப்பா சொல்ல போறேன். மாமா, உங்களுக்கு மூளையே இல்ல மாமா. ஏன்பா அப்படி பேசுற? சுப சமாச்சாரம் பேசிட்டு வர்றப்போ இல்லன்னா? இந்த ஊர்ல வேற நல்ல பையனே கிடைக்கல உங்களுக்கு. போயும் போயும் அந்த விஸ்வம் பையனுக்கு உங்க பொண்ண கொடுக்க தலையாட்டிருக்கீங்களே. நல்லா இல்ல மாமா. நம்ம கையில என்ன பாருக்கு, எல்லாம் அவன் இருக்கான். அவன் பிரகாரம் நடக்கும். அவனா? அவன் அங்கேதான் இருப்பான். ஐயோ மாட்டிக்க. என்ன காரியம் செய்ய துணிஞ்சிட்டேன்? ஏன் உன் புத்தி இப்படி போச்சு?
பண்ற அளவுக்கு நீ வாழ்ந்து காட்டணும். மங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. வீட்டு விட்டு வேற ஓடி வந்துட்டேன். இப்ப நான் எங்க போவேன், எப்படி சாப்பிடுவேன்? அதோ பாத்தீங்களா, எந்த கவலையும் இல்லாம அந்த பறவைகள் எவ்வளவு சந்தோஷமா பறக்குது. அதுங்க முட்டையிலிருந்து வெளிவரப்ப கூட்டையும் உணவையும் தலைமையில தூக்கிட்டா வந்தது. ஆண்டவன் அதுக்கு வழிகாட்டல. நாளைக்கு நடக்க போறத பத்தி இன்னைக்கு கவலைப்படுறதுல அர்த்தமே இல்லை. நமக்குள்ளது கிடைச்சே தீரும். முதல்ல இந்த ரத்தகாயங்களை தொடச்சு விடுறேன், வாங்க. மாணிக்கம் பையன் எங்க போயிடுவான்? கிறுக்கு பையன் எங்கயாவது மரத்தடிகளில சுருண்டு கிடப்பான், திரும்பி வந்துருவான் தன்னால. நீங்க வேணும்னா பாருங்க. என்ன அணியாயங்க, உங்களுக்கு மனைவிய வரப்போற பொண்ணு மடியில மாணிக்கம் படுத்திருக்கானே? இன்னைக்கு அவனை ஒரு கை பாத்துடுறேன். என்ன என்ன வெக்கம் கெட்டவன்? நீ சொல்ற வெக்கத்தை விட்டு இப்ப சொல்றியா? பேசிட்டு வீண அவஸ்தப்படாத. நாளை காலையில 6 மணிக்கு உங்க கழுத்துல நான் தாலி கட்டல. நான் பண்ணையார் மகன் விஷயம் இல்ல. மங்க, எதுக்கு இந்த பம்பல்ல? விஸ்வம் பையன் சொன்னத செய்வான். பேசாம நீ அவனையே கட்டிக்குவிய. நீங்க பேசாம இருங்க, வாங்க என் கூட. வள்ளி, என்னமா இது? இந்த முருகன் பையன் மானத்தை வாங்கி விடுவான் போல இருக்கு. ஏன்பா? என்னத்தை ஏன்பா? ஊர் ஜனங்களா காத்துக்கிட்டு இருக்காங்க, ஐயர் வேற காத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பையனை காணணும்மா. ஏமா, கடைசி நிமிஷத்துல டிவி கொடுத்துருவானா? அது ஒண்ணும் அப்படி எல்லாம் மனசு மாத்திக்காது. அது இருக்கிற லட்சணத்துக்கு என்ன விட்டு எவன் கழுத்து நீட்ட போறா? வரட்டும் வரட்டும், அதை செமத்தியா கவனிச்சுக்கா. மங்க வா, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். என்னது தம்பி, உடம்புலாம் காயமா இருக்குது, என்ன ஆச்சு? பன்னீர் வைக்க ஒரே தகராறா? இது மனசு உறிஞ்சு தற்கொலை பண்ணிக்க போச்சு. நான் தான் காப்பாத்துறேன். காயத்தை துடைக்கிறப்போ பன்னீர் மகன் அங்க வந்து தம்பிய மிரட்டி இருப்பான. இல்ல, என்ன மிரட்டினாரு? ஒரு கிறுக்கு பையன் மேல உனக்கு என்ன கரிசனம்? அவனையா கட்டிக்க போறேன் அப்படின்னு வாய்க்கு வந்தபடி பேசிட்டாரு. நீ சும்மா இருந்த? இல்ல, நானும் ரோஷத்துல இவருதான் கட்டிக்குவேன், நீ என்ன செய்வேன்னு கேட்டுட்டேன். அத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்சிருப்பானவன். இல்ல, எனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தாரு. நாளைக்கு காலையில 6 மணிக்குள்ள என் கழுத்துல தாலி கட்ட போறதா சவால் விட்டுட்டு போயிட்டாரு. அப்படின்னா சவாலுக்கு பயந்து அந்த சனி நீ கட்டிக்க போற? ஐயா, ஏமா, மாணிக்கத்தை நீ கட்டிக்க போறேன்னு சொன்னியே, அது ஒரு பேச்சுக்குத்தான் சொன்னியா? இல்ல, என்ன புள்ள ஒண்ணு பேசாம இருக்காக? ரெண்டு பேரும் தலை புரிஞ்சு நிக்கிறதுல இருந்தே உங்களுக்கு புரியலையாப்பா? ஒத்தருக்கு ஒத்தர் ஒரு இதுன்னு. ஓ, இதுவே எனக்கு இப்பதானமா புரிஞ்சது. சரி, விஷயத்துக்கு வருவோம். அந்த மூதேவி முருகனுக்காக விடு, அந்த வெறும் பைய முருகனுக்காக தாலி வாங்கி வச்சுக்கோம். இல்ல, அத தம்பி மாய்க்கு மேல கொடுப்போம், மங்க கழுத்துல கட்ட வைப்போம். இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா? நீ கவலையே படாதம்மா. தாலை கட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்க அப்பன் கால போய் விழுந்தீங்கன்னா அவன் சமாதானமா போயிடுவான். அப்புறம் பண்ணையார் பையனால என்ன பண்ண முடியும்? வந்தாச்சு வந்தாச்சு. இந்த வாரப்புல கவலைப்படாத, வா சீக்கிரம் வாப்புல. கூட்டு வாப்புல, குந்துமா. இந்த வாப்புல எப்ப வைக்கப்படுகிறே? வா பையன். தமே, இந்த மாலைய பிள்ளைங்க கிட்ட எடுத்துக்கோங்க. அப்படியே
விவரம் தெரியாத பிள்ளையா இருக்கிறேன். அந்த தாலி எடுத்து அதுதான் கட்டுப்பா தம்பி. மகிழ்ச்சிகரமா சந்தோஷமா இருக்கணும். அம்மா நரவும் உங்களுக்கு எப்போ இருக்கும். நீங்க அம்மா அப்படி ஒருத்தர் இருக்கானே நினைச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டு வந்து நிப்பியாடிங்க. நீயே முடிவெடுத்ததுக்கு அப்புறம் எனக்காக நீங்க வந்த. பரவாயில்லை, நாலு பேர் வேடிக்கை பார்க்க வெளியே நிக்க வச்சு பேசுங்க. உள்ள கூட்டிட்டு தான் வாங்கி. நீங்க பேச மாட்டீங்க. உள்ள அடி எடுத்து வைக்க விட மாட்டேன். நம்மளை தூக்கி எறிஞ்சிட்டு இவருக்கு கழுத்தை நீட்டின இவளை வேட்டைக்
சொல்றீங்களா? அம்மா நடந்தத கொஞ்சம் கேளுங்க. இனிமே நடக்க போறத நினைச்சு தாண்டி வேதனைப்படுறேன். ஏண்டி பெரிய இடத்துல வாக்கு கொடுத்துட்டு வந்தாரே உங்க அப்பா, அத நினைச்சு பாத்தியாடி? கைகால் விளையாண்டு அமர்ந்தப்ப கூட தலை நிமிர்ந்து நின்னாரே, இப்ப தலைகுனிய வச்சுட்டியாடி, பத்தாவது பத்து ஏரியா வச்சுட்டியே. இந்த பாருடி இனிமே ஒரு நிமிஷம் கூட நீ கண்ணு முன்னால நிக்க கூடாது, போறியே வாங்க உள்ள. சொல்வாய்
பாட்டி இங்கே கட்டிலுக்கும் வேலை உண்டா இல்லாட்டி கரைக்கு போகையிலே காத்திருப்பே ராத்திருக்கு என்றாயே நீ குரட்ட விட்டு தூங்கிட்டியே முன்னாலே நீ குரட்ட விட்டு தூங்கிட்டியே முன்னாலே மல்லிகை வண்டாடும் மனமும் மேலே மனம் கண்ணாடும் நல்ல காலமும் தான் நேரமும் தான் கண்ணாட்டி இங்கே கட்டிலுக்கும் வேலை உண்டா இல்லாட்டி அதோ என் பஞ்சாதி ஆஹா அதுவா சங்கரி மங்க
இந்த பாருங்க இப்ப எப்படி இருக்கு உங்க முகம்? ஐயோ ஒரே அசிங்கம், தாடி நிசயமா இருக்க. இப்ப பாருங்க. ஐயோ மங்க மங்க இங்க மங்க இங்க மங்க இங்க மங்க மங்க. நல்லா சாப்பிடுற, பயப்படாத. என்னடா விஸ்வம், கோயில் பக்கம் வந்திருக்க, அதிசயமா இருக்க. திருட்டு சிகரெட் குடிக்க வந்தியா? அம்மன பாக்கணும் போல தோணுச்சு, கால் தன்னால இங்க வந்து நின்றுச்சு. ஆனா தரிசனம் தான் இன்னும் கிடைக்கல. ஓடா முண்டோ, கோயில் வெளியில் நின்னா எப்படா அம்மன் தரிசனம் கிடைக்கும்? கிடைக்கும்டா கிடைக்கும். என் தவம் வீணா போகாது. ஆமா நீ எப்படி இருக்க? அங்க சகிக்குமா? நல்லா இருக்கும். உனக்கு ஒண்ணு தெரியுமா, அங்க ராத்திரி தூங்குறப்போ அங்க நல்ல நல்ல கதையெல்லாம் சொல்லுவாளே. போட வைக்கமா இருக்க. அந்த கதையை எப்படி முடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா தனியா புலம்புற? ஒண்ணும் இல்ல, இந்த யானை நீ சொல்றதெல்லாம் கேக்குமா? ஓ கேக்குமே, பாக்குறியா? பிருந்தா வராத விஸ்வம், இன்னைக்கு கோயில் பக்கம் வந்திருக்கான், ஆசீர்வாதம் பண்ணவா. தம்பி ராஜா நடராஜா, ஆசீர்வாதம் பண்ண. பாடி நெருப்பு வச்சுட்டியே, என்னம்மா ஆச்சு? மலையிலிருந்து கீழே விழுந்துட்டாருன்னு சொன்னா, நான் எப்படி பயந்து ஓடி வந்த தெரியுமா?
அம்மா நீங்க எங்க இப்படி? அதுவா பிச்சை போட்டல பிச்சைக்காரன், அது என்ன பார்த்து சிரிச்சது, நானும் சிரிச்சேன், தொப்பி வேணுமான்னு கேட்டேன், ஆமான்னுச்சு, கொடுத்துட்டேன், திருப்பியும் சிரிச்சது, என்னன்னு கேட்டேன், சட்டை வேஷ்டி வேணும்னுச்சு, அதையும் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் போட்டுட்டு என்னை இங்க உட்கார வச்சுட்டு ஓடி போச்சு. அப்பாடா தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு. இந்தாங்க முதல்ல இந்த பிரசாதத்தை வச்சுக்கோங்க. இவன் எப்படி பிச்சைக்காரனா வரான்? முதலாளி ஆபத்து, நாம போட்ட கணக்க கடவுள் கணக்க மாத்திவிட்டான். நீராறும் கடலொடுத்த நிலமடந்து கெழிலொழுகும். உத்தமர்னு நாம யார சொல்றோம்? மகாத்மா காந்தியே. ஏன் அப்படி சொல்றோம் சொல்லுங்க. சரி சரி நானே சொல்றேன், நல்லா கேட்டுக்குங்க. எப்படி மெழுகுவத்தி தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்குதோ அதே போல மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்காக உழைச்சாரு, விடுதலையும் வாங்கி கொடுத்தாரு, தம் உயிரையும் கொடுத்தாரு. ரகுபதி ராகவ ராஜாராம் சீதாராம். அடுத்தது ஜாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு யார் பண்ணது? பாரதியார். ஏன் பண்ணாரு? அந்த காலத்துல ஜாதி வெறி தலை தூக்கி இருந்தது. ஆண்டவன் படைப்புல எல்லாரும் சமம்னு பாரதியார் பாடினார். சரி தெய்வ புலவர் யாரு சொல்றோம்? திருவள்ளுவர். உண்மைதான், அந்த ஆத்திரத்துல அறிவு எழுந்துட்டேன். வாமான்னு ஒரு வார்த்தை சொன்னா வராம போயிருக்க. வரமாட்டாமா? அவ வரவே மாட்டா. பிடிவாதத்துல என்னையும் மிஞ்சிடுவான். சபதம் வேற செய்திருக்கல்ல? சபதமா? ஆமா, நாலு பேர் மதியில எம்மாப்பிய ஓஹோனு வசதி காட்டுறேன்னு சபதம் பண்ணிருக்காமா? சபதம் பண்ணிருக்கா? அப்படியா? இனிமே என் தம்பிய பத்திய கவலையே எனக்கு இல்ல. அவனை கவனிச்சுக்க சரியான ஆள் கிடைச்சிருக்கு. எனக்கு நம்பிக்கை இருக்குமா, அவ அதை நிச்சயமாக வச்சு காட்டுவா. அவ வாக்கு பலிக்கும்னு என் மனசுக்கு தோணுதுமா. இப்படி பெத்தவங்க போட்டி போட்டு பாராட்டுற அளவுக்கு உங்க பொண்ணு இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்பதான் என் மனசு குளிர்ந்து போயிருக்கு. உங்க கண்ணும் குளிரணும்னா அவங்க நடத்துற குடும்ப வாழ்க்கைய அழகர் கோயில போய் பார்க்கலாம். விளக்கே சாஞ்சாடு, கோவில் புறாவே சாஞ்சாடு. சரி, நம்ம ரெண்டு பேரும் சினிமா போலாமா? என்ன சினிமா? அதான் சின்ன வயசு சினிமா. அது இன்னும் நீங்க மறக்கலையா? சும்மா சொன்ன. நம்ம ரெண்டு பேரும் மதுரை வீர சினிமா. தம்பி அக்கா தம்பி, ஏன் அழுகுற? தம்பி அழுவாதப்பா, அழுகிற நேரம் எல்லாம் போய் ஆனந்தப்பட வேண்டிய நேரத்துல இப்படி அழக்கூடாதுப்பா. அக்கா உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அத்தா என்னை பார்க்க கூடாதுன்னு உன்னை பூட்டி வச்சுட்டார்ல. உன்னை பார்க்காம நான் எத்தனை நாள் தேம்பி தேம்பி அழுதுருக்கேன் தெரியுமா? நான் மட்டும் என்னப்பா, ஒரு பக்கம் தம்பிங்கிற பாசம், இன்னொரு பக்கம் புருஷங்கிற பாக்கியம், எதுக்கு நடுவுல நான் இருதல கொள்ளையரும் வாட்டம் தவிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்போ எல்லா பொறுப்பையும் ஏத்துக்க
மங்க வந்து வாசிட்டதால எனக்கு நிம்மதி கிடைச்சிருக்குப்பா. அது போதும் எனக்கு, அது போதும். அக்கா என்னக்கா காயம்? அன்னைக்கு உன்னை வட்டத்தை விட்டு ஓடி போன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு உங்க அத்தான் கொடுத்த அடையாளம் பாயுது. அக்கா என்னாலதான் உனக்கு இந்த கஷ்டம் எல்லாம்? பழசை எல்லாம் மறந்துட்டு புது வாழ்வு தொடங்க இருக்கிற மங்கைக்கும் உனக்கும் எந்தவித குறையும் வராதுப்பா. ஐயோ மங்க உனக்கு தெரியாதுல்ல. மங்க மங்க அக்கா இதா மங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கணும், எழுந்திருங்கப்பா. நீதான் முதலாள், நாங்க நல்லா இருக்கணும்னு சொன்னது. அடிக்கடி உங்களை பத்தி சொல்லுவாரு, அவருக்காக நீங்க ஏத்துக்கிட்டு இருக்கிற தொல்லைகளை எல்லாம் சொல்லி சொல்லி ஏங்குவாரு. ரெண்டு பேரும் தீர்க்காட்சியா இருக்கணும். அவர் பசி தாங்க மாட்டாரு, வாங்க சேர்ந்து சாப்பிடலாம். பரவாயில்லையே, என்னை விட நீ அவரை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கேம்மா. போல உபச்சாரம் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, முக்கியமான விஷயம். என்னடா விஷயம்? வேலிக்கு இட்ட முள்ளு காலுக்கு பாயுதப்பா. என்ன சொல்ற, விவரமா சொல்ற. நம்ம எதிரியோட வீட்டுக்கு போய் கொஞ்சம் குழாவிக்கிறாங்க சின்னம்மா. என்ன? ஆமாப்பா, நெத்தியில இருக்கிற காயம் நீங்க வச்ச அடையாளம் தான்னு அவங்க அருமை தம்பி கிட்ட போய் ஒப்பாரிக்கிறாங்க. என்ன துணிச்சல்! அது மட்டும் இல்லப்பா, இருதர கொள்ளி எறும்பாட்டம் தவிக்கிறாங்களா இங்க, இப்பதான் நிம்மதி கிடைச்சிருக்கா. இவ்வளவு தைரியமும் அவளுக்கு எங்க இருந்து வந்தது பார்க்க. யாரை கட்டிட்டு போயிட்டு வந்த உன் தம்பி வீட்டுக்கு? பேசாதே, யாரை கட்டு போயிட்டு வந்த? தப்பு செய்வாங்க யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படலாம். இந்த பண்ண வீட்டோட சட்டம் தெரியல தெரியல. போய் ஜ
என்ன சந்தர்ப்பம் அவசரப்பட்டு நான் வம்புத்தும்புல மாட்டிக்க மாட்டேன்.
என்னடையா? நீ செய்ய வேண்டியது என்னன்னா, நான் ஒரு கிறுக்கன் அனுப்புறேன், அவனை உங்க அம்மா பாக்குற மாதிரி உட்காரவை. அம்மா யாருன்னா? கேட்க மாட்டாங்க, அவனை பாத்துருக்காங்க, மத்ததெல்லாம் அவங்களே பேசிக்குவாங்க. இதுல பம்பத்தும் இருக்காதுல்ல? அதுக்குத்தானே காசு விட்டேன். ஆகட்டும், மத்தத நான் கவனிச்சுக்கிறேன். உள்ள போய் உட்காரு, நான் இப்ப வந்துடுறேன். ஓகே, நம்ம ஆளுதான், கவனிச்சுக்க. சரி. கொஞ்சம் இருங்க, இத வந்துடுறேன். கொஞ்சம் எடுத்துட்டு மோகனத்தில் மோகம் வைத்த மன்னவா, மயில் வாகனத்தில் நானும் அங்கு வரவா. எப்படி இருக்கு? அடேங்கப்பா, ஒரு தடவை பார்த்தேன், அப்படியே இன்னும் மனசுல வச்சிட்டீங்களே. நான் ஒரு வாட்டி பார்த்தாலும் அத கிளிக் படம் எடுத்த மாதிரி மனசுல மாட்டிப்பேன். இந்த சீப்ப அங்க வச்சுட்டு வந்துட்டுமா? என்ன பாட்டிலு? தலைக்கு என்ன தேக்கவா? அதுவா? ஐயோ, புகை வருது. உள்ள யாராவது சிகரெட் பிடிக்கிறாங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப நீங்களே இதை வச்சுங்க. திறந்து பாக்கட்டுமா? இத காட்டிலும் உங்க பேச்சே நல்லா இருக்கு. உங்க மாதிரி ரசிகத்தன்மையோட பழகிறவங்களுக்கு என் பேச்சு ஒரு கலை விருந்தா இருக்கும். அதே தவறான எண்ணத்தோட பழகிறவங்களுக்கு கடும் விஷமா தோணும். உங்க நாட்டியத்தை இன்னொரு தடவை ஆட சொல்லி பார்க்கலாம் தான் நான் இங்க வந்தேன். எப்போ எந்த நேரத்திலயும் நீங்க இங்க வரலாம். இந்த வீட்டு கதவு எப்பவும் உங்களுக்காக திறந்தே இருக்கும். வரங்க. இங்க எவ்வளவு சாப்பிட்டு போங்களே. வேண்டாங்க, எனக்காக என் பொஞ்சாதி காத்துக்கிட்டு இருப்பா. அப்படி இல்ல, வழி இப்படி. இப்படிங்களா? டாடா டாடா. என்ன வயசு?
சின்ன வயசுதான். அவங்க அம்மாவுக்கே இப்பத்தானே 32 நடைய நடக்குது. 32 தானே சரதா? கோடு போட சொன்னா ரோடே போட்டுவீங்க போல இருக்கே முதலாளி. தாய் குலத்தையாவது விட்டு வைங்க பாவம். சரி எங்க இரு. நம்பர் என்ன சொன்ன? 3 முக்காடு போட்டுக்கிட்டு போங்க. எந்த மூதேவியாவது அடையாளம் கண்டுக்க போறான். இப்படி அடுத்தவன் அனுபவிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணி பண்ணியே ஆயுசு முடிஞ்சிடும் போல இருக்கு. இது 3 அவன் சொன்னது 33 அப்படின்னா இந்த வீடு இல்லை. அதுக்கு நீங்க அவசியம் வந்துடணுங்க. இந்தாங்க மறக்காம வந்துருங்க. என்ன மாணிக்கத்துக்கு குழந்தை பிறந்தாச்சா? உண்மையாவா? ஏன்பா பிறந்த குழந்தைக்கு ஜோசியம் பார்க்க போறீங்களா? விட்டு தள்ளுங்கப்பா. அவ்வளவு சாதாரணமா விட்டு தள்ளக்கூடிய விஷயம் என்னடா? நாம அனுபவிச்சுக்கிட்டு வரோம் பாரு சொத்து. அதுக்கு வாரிசு பிறந்தாச்சுடா. காடுபட்டி எஸ்டேட்டுக்கு இருக்கிற ஒரே வாரிசு மாணிக்கம் தான்டா. அவன் கிறுக்கனா இருக்கிற வரலும் அதை நாம அனுபவிக்கிறான். பைத்தியம் தெளிஞ்சாலும் அவனுக்குன்னு ஒரு வாரிசு பிறந்துட்டாலும் சட்டப்படி அத்தனையும் அங்க போயிருடா. இப்ப புரிஞ்சதா நம்ம நிலைமை உனக்கு? மாணிக்கத்துக்கு குழந்தைய தொட்டில போடுமா? போங்க.
வழி காத்திடும் என்னப்போ, இது ஒன்றே போதாதோ, ஒன்றே போதாதோ. உயிரோவியமே உயிரோவியமே தென்றல் வந்த பாடுதம்மா. இன்பம் போதாதோ, இன்பம் போதாதோ. உயிரோவியமே உயிரோவியமே தென்றல் வந்த பாடுதம்மா.
Oh!
புருஷன் தர திருப்பை காட்டிலும் தெய்வம் தர திருப்பு தான் சிறந்ததுன்னு இந்த யானை சரியா 18 படியா முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சிருச்சு. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்ல கூட போய் சொல்லி தப்பிச்சுக்கிறான், ஆனா இந்த 18 படி வாசல்ல போய் சொல்லி தப்பிக்கவே முடியாது. நீங்க அங்க சொன்னீங்களே உங்க மகனை கொண்டது மாணிக்கம் தான், அது அப்படியே இங்க சொல்லி இந்த 18 படி ஏறி இறங்க சம்மதமா? சம்மதம், சம்மதம் தான். அப்ப சரி, நம்ம ஊர் சம்பிரதாயப்படி நாராயணவாவி தெப்பக்குளத்துல நீராடி ஈர ஆடையோட அரளி மோர அணிஞ்சு படி ஏறி ஏத்தின கற்பூரத்தை அணைங்க. என்ன பூசாரி ஐயா, உள்ள கற்பூரம் எல்லாம் ஏத்த தயாரா இருக்க? சரி ஐயா, நம்ம போலாமா? நீதி
பதினெட்டாம் படி கர்ம